ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச மங்களா சாசனத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கருகின் தொடர்ச்சியை காண்போம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதகே நிதகேர்த்தி நாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது ஸ்ரீ வெங்கடேச மங்களா சாசனம் அதாவது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் நிறைவு பகுதியாக கடைசி பகுதியாக இருப்பது ஸ்ரீ வெங்கடேச சாசனம் இந்த ஒரு பகுதியில் இந்த ஒரு பகுதியில் வரும் அனைத்து ஸ்லோகங்களிலும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு அதாவது பெருமாளுக்கு அனைத்து மங்களமும் உண்டாகட்டும் அவருக்கு மங்களம் உண்டாகட்டும் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் ஆனந்தமாக இருக்கட்டும் என்று அவரின் ஆனந்தத்திற்காக அவரின் சுகத்திற்காக நாம் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அதனால் அந்த ம மங்களா சாசனம் ஸ்ரீ வெங்கடேச மங்களா சாசனத்தின் முதல் ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோமாம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதகே ஸ்ரீ தினம் ஸ்ரீ வெங்கடேசீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் அதாவது நம்மளோட பெருமாள் வெங்கடேசனாக இருப்பவர் வெங்கடகிரியில திருப்பதியில இருப்பவர் அப்படி இருக்கும் அந்த பெருமாளுக்கு மங்களம் உண்டாகட்டும் இப்பேற்பெற்ற பெருமாள் யார் தெரியுமா என்று நம்ம சொல்லிட்டு அதுக்கான விதையும் இப்பேர் இப்பேற்பட்ட பெருமாள் தான் அனைத்து சுபிக்ஷத்திற்கும் அனைத்து செல்வத்திற்கும் அனைத்து சுகங்கள் சந்தோஷத்திற்கும் இருப்பிடமாக இருக்கும் லக்ஷ்மிக்கே இருப்பிடமாக இருப்பவர் என்று சொல்றோம் இப்போ லக்ஷ்மி தேவி பெருமாளின் அந்த மார்புல இருக்கா அந்த மார்புலதான் வசிக்கிறா என்று பார்த்தோம் இப்படி லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள் என்றால் லக்ஷ்மி தேவி அருள்கிற லக்ஷ்மி தேவி அருளக்கூடிய அனைத்து விஷயங்களும் செல்வம் சுபிக்ஷம் சுகம் ஆனந்தம் சந்தோஷம் அனைத்துமே பெருமாளின் பெருமாள்ல தான் வசிக்கிறது என்று சொல்லலாம் அதனால் அனைத்து சுபிக்ஷத்திற்கும் அனைத்து ஆனந்தம் சுகத்திற்கும் இருப்பிடமாக இருப்பவர் பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாளே பூதோகத்துக்கு இறங்கி வந்து நம்மளோட திருப்பதியில வசிக்கிறார் என்று சொல்றோம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ஒரு புலி இப்ப இந்த கருப்பு கருப்புமான தொடர்ந்து போகலாம் என்று அதை பின்தொடர்ந்து போகும்போது வேகமாக ஓடிண்டே போகும்போது அது ரொம்ப கிட்ட வந்தது தான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி பாய்ஞ்சிருந்தால் அந்த மானை பிடிச்சிருக்கலாமா ஆனால் இப்படி நம்மளை ஒரு புளி தொடர்ந்து வர்றது இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த அந்த ஒரு கருப்பு மான் துள்ளி குடித்து ஓட ஆரம்பிக்கிறது தான் அங்கே அதனால் அது அப்படி வேகமாக ஓடும்போது இந்த புளியும் அதோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியலையாம் ஏனென்றால் இதோட பசிக்கு இது இருக்கிற இந்த பசிக்கு இதால் இவ்வளோ வேகத்தில் ஓடுறதே பெரிய விஷயமா இதை விட வேகமாக போய் அந்த மானை பிடிக்கிறது என்பது அசாத்தியமான விஷயம் அதனால் அதே இடத்துல தான் அந்த புலி கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் தன்னை தானே திட்டிக்கிறது தான் இந்த ஒரு புலி ஏனென்றால் இப்போ இந்த கருப்புமான பின்தொடர்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு கருப்புமான தொடர்ந்து ஓடுறதுக்கு பதிலாக அந்த ஒரு புள்ளிமான தொடர்ந்துருந்தால் பரவாயில்லையே அதோட இறைச்சி அதோட இறைச்சியின் சுவை கம்மியாக இருந்திருந்தாலும் அது ரொம்ப வேகம் கம்மியாக தான் ஓதும் அதனால் அது பின்னாடியே நான் ஓடி போயிருந்தேன்னா அதை பிடிச்சிருக்கலாம் இன்றைக்கி ராத்திரி பசி இல்லாமல் தூங்கிருக்கலாம் இப்படி இது பின்னாடி இந்த சுவையான இறைச்சியின் பின்னாடி போய் அதன் ஆசையில் அதன் மோகத்தில் நான் இப்படி தோற்று போயிட்டேனே என்று அந்த இடத்தில் நின்று சோகமாக தன் தான் செய்த அந்த விஷயங்களுக்காக ஃபீல் பண்ணுறது தான் இந்த சிங்கம் அடுத்தது உடனே அந்த சிங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் அடுத்தது உடனே அந்த புலி யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் என்னன்னா இந்த இடத்துல இப்போ நின்று இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இங்கேருந்து நான் போய் அந்த புள்ளிமானையோட பிடிச்சு அதையால் சாப்பிட்றேன் என்று அந்த இடத்துல புலி ஓட ஆரம்பிக்கிறது தான் ஆனால் இது இந்த இடத்துல இருந்து ஓடி அங்க புள்ளிமானை தேடி போற சமயத்திற்குள்ள அந்த புள்ளிமான எங்கேயோ ஓடி போயிருத்தான் தப்பிச்சு போயிருத்தான் இந்த நீதி கத்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால் நாம் அந்த புலியின் இடத்தில் இருந்தோம்னா அதாவது அந்த புலியின் இடத்தில் அந்த புலியின் சொருப்பத்தில் நாம் அங்க இருந்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில வந்து இரண்டு விஷயங்கள் மூன்று விஷயங்கள் என்று ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வரும் நிச்சயமாக சாய்ஸஸ் என்பது வரும் நமக்கு வாழ்க்கையில அதனால் இப்படி அவசரப்படாமல் அதாவது பொறுமையாக நின்று யோசித்து நிதானமாக யோசித்தால்தான் இந்த ஆப்ஷன்ல இங்க இருக்கிற சாய்சஸ்ல இங்க இருக்கிற நம்மளுக்கு இருக்கும் இந்த விருப்பங்கள்ல எதை சூஸ் பண்ணணும் எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் என்பது நம்மளுக்கு மண்டைக்கு வரும் ஆனால் அதே நேரத்துல வந்து நம்ம டக்கு டக்குன்னு யோசித்தோம் என்றால் இந்த புலியை போலவே அரக பறக்க யோசித்தோம் என்றால் நிச்சயமாக தவறான ஒரு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவோம் அதன் விளைவு ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் எந்த ஒரு சமயத்திலும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இப்படி ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் சூஸ் பண்ணும் மூன்று விஷயங்களுக்கு நடுவில் சூஸ் பண்ணணும் என்றால் நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்தித்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அதற்கு என்ன பலன்கள் வரும் என்பதை இந்த புலியின் கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நீதி கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்